பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஆண்களிடத்திலே நளினமாக பேச வேண்டாம், ஆண்களிடத்திலே குலைந்து பேச வேண்டாம் என்று சொல்கிறது. ஆனால் பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய பெண்கள், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நம்முடைய பெண்கள் இன்றைக்கு யாராரிடத்திலே சகஜமாக பேசுகிறார்கள், வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரீஷியனிடம் சகஜமாக பேசுகிறார்கள், வீட்டுக்கு வரக்கூடிய பிளம்பரிடம் சகஜமாக பேசுகிறார்கள், சொல்ல போனால் வீட்டுக்கு வேலை செய்ய வரக்கூடியவர்களிடத்திலே ஆண்கள் பேசுவது கிடையாது, பெண்கள் தான் பேசுகிறார்கள். வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரர்களிடத்திலே நம்முடைய ஆண்கள் பேசுவதில்லை, அவர் ஒதுங்கிக் கொள்கிறார், பெண்கள் தான் பேசுகிறார். எவ்வளவு மானக்கேடான விஷயம் இது, எவ்வளவு ஒழுக்க கேடான விஷயம் இது. ஒரு பெண் அன்னி ஆணிடத்திலே பேசுவது ஹராம், அன்னி ஆணிடத்திலே தேவையில்லாமல் பேசக்கூடாது. அதுவும் குறிப்பாக வீட்டிலே ஆண்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் சென்று பேச முடியும், அவர்கள் சென்று வீட்டினுடைய வேலையை சொல்ல முடியும். ஆனாலும் கூட பெண்களை தான் நாம பேச விடுறோம். இந்த பெண்களும் கூட சற்றும் கூச்சம் இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லா நபர்கள்ட்டையும் பேசுறாங்க. இது எவ்வளவு ஒழுக்க கேடான விஷயம். நபிகள் பெருமானார் அவர்கள், இது நாவு செய்கிற விபச்சாரம். ஒரு பெண் அந்நிய ஆணிடத்தில் குலைந்து பேசுவது நாவு செய்கிற விபச்சாரம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்களும் கூட இந்த விஷயத்தில சற்று மானம் கெட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். நம்முடைய பெண்களை அந்நிய ஆண்களிடத்தில் பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறோம். நம்முடைய பெண்கள் அந்நிய ஆடவர்களோடு தொடர்பு கொள்வதை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த மொபைல் கலாச்சாரம் வந்த பிறகு நம்முடைய வயதுக்கு வந்த நம்முடைய மகன் பிள்ளைகளிடத்திலே நாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த மொபைல் போன்களை உலாவிட்டதனுடைய விளைவு, நம்முடைய பெண்கள் பல ஆண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், பல வாலிபர்களோடு அவர்கள் தவறான முறையிலே பேசுகிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுதினமும் நடக்கக்கூடிய விபச்சாரம். பெருமானார் அவர்கள் இது நாவு செய்கிற விபச்சாரம் என்று சொன்னார்கள். ஆக இந்த விபச்சாரத்தை நாம் ஒழித்தாக வேண்டும். இதுபோன்ற நம்முடைய மார்க்கம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வைத்திருக்கிற இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு பழிப்பழியாக ஒழிக்கப்பட்டு விட்டன. அதே போல பார்க்கிறோம், நம்முடைய மார்க்கம் ஆண் பெண்களுக்கு தேவையில்லாமல் வெளியே வருவதை தடுக்கிறது. குர்ஆனுடைய கட்டளை என்ன, பெண்கள் வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். பெண்கள் அவசியம் ஏற்பட்டால், தேவை ஏற்பட்டால் வெளியே வரலாம். அப்படி வெளியே வருகிற போது கூட பல்வேறு கட்டுப்பாடுகளோடும் மார்க்கம் சொல்லி இருக்கிற நிபந்தனைகளுக்குட்பட்டு தான் பெண்கள் வெளியே வர வேண்டும். அப்படி ஒரு பெண் வெளியே வருவதாக இருந்தால் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக் கூடாது. திருமறையிலே அல்லாஹ் சொல்கிறான், வலா யுப்தீன தீனத்தஹுன், ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக் கூடாது. அலங்காரத்தை கணவனை தவிர வேறு எவருக்கும் வெளிப்படுத்தக் கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் வெளியே வருகிற போது அலங்கரித்துக் கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்அத்து இதஸ்தஅதரத் பில் மஜ்லிஸி ஃபமர்ரத் ஃபஹிய கதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு சபையை கடந்து செல்வாளையானால் அவள் ஒரு விபச்சாரி என்று சொன்னார். நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே செல்லக்கூடிய பெண்ணை நபிகள் பெருமானார் விபச்சாரம் என்று சொன்னார்கள். ஒரு பெண் தன்னை அலங்கரிப்பது, நறுமணம் பூசிக்கொள்வதெல்லாம் வீட்டுக்குள் தன்னுடைய கணவனுக்காக மட்டும் இருக்க வேண்டுமே தவிர அந்நிய ஆண்களுக்காக வெளியே செல்கிற நேரத்தில் நறுமணம் பூசுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்களிடத்தில் இந்த கட்டுப்பாட்டை எங்கே பார்க்க முடிகிறது? சொல்ல போனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எவ்வித தேவையுமின்றி அவசியமின்றி வெளியே சுட்டுகிறார்கள். பாதையிலே ஆண்கள் நடக்க முடியவில்லை, ஆண்கள் தலையை கீழே போட்டுக்கொண்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஒதுங்கி செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆனால் பெருமானார் பெண்களுக்கு சொன்னார்கள், சஹாபி பெண்மணிகளை பார்த்து, நீங்கள் வெளியிலே நடந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டால் பாதை ஓரமாக செல்லுங்கள் என்று பெருமானார் சொன்னாங்க. இந்த கட்டளை வந்த பிறகு சஹாபி பெண்மணிகள் அவர்களுடைய ஆடைகள் சுவற்றிலே ஒட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு சோரோரமா போனாங்க. ஆனா நம்முடைய பெண்கள் தைரியமா நடுவீதியில பேசிட்டு போறாங்க, வீதியிலே நின்று கொண்டு அரட்டை அடிக்கிறான், நடுத்தருவிலே நின்று கொண்டு சிரிச்சு பேசுறான். மார்க்கம் தடுத்திருக்கிற அத்தனை ஹராமான விஷயங்களையும் இன்று நம்முடைய பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைய நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு ஒழுக்கக்கேடாக இருக்கிறது. பர்தாவுடைய முறையும் கூட இன்றைக்கு பெண்கள் பேணுவது கிடையாது. பெண்ணுக்கென அல்லாஹத்தாலா அவளுடைய உடலை மறைப்பதற்கென அல்லாஹ் சில சட்டத்திட்டங்களை கட்டுத்தந்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பெண்கள், பெரும்பாலான பெண்கள் பர்தாவுடைய முழு சட்டத்தையும் பேணுவதில்லை. ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவளுடைய முகத்தில் இரண்டு கைகளை தவிர பாதங்களை தவிர வேறு எதுவும் வெளிப்படக்கூடாது. ஆனால் பல பெண்கள் முகத்தை மூடுவது கிடையாது, தங்களுடைய கூந்தல் முடியை மறைப்பது கிடையாது. இவையெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது.